Hi, hello, this is Pavitra Lakshmi. So, இன்னைக்கு நான் வந்து என்னோட ஃபேவரட் என்னோட கோ டு பிளேஸ் அதாவது சின்னதா அதாவது எனக்காச்சுனாலும் உடனே அடுத்து நான் ஓடி வந்து உடனே சரி பண்ணிக்கிற ஒரு இடத்துல இருக்கேன், ஹலீனா கப்பிங் சென்டர். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் சென்னையில எல்லாருக்குமே தேர் நோயிங் அபவுட் கப்பிங் அண்ட் தேர் ஆல்சோ நோயிங் அபவுட் ஹலீனாக்கா. ஹலீனாக்காவோட ரீச் வந்து அப்படி பயங்கரமா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ ஹலீனாக்கா. என்னன்னா நான் எதையும் அவ்வளோ சீக்கிரம் ட்ரெஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியும். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸா இங்கே வந்துட்டு இருக்கேன், பட் சத்தியமா ரெகுலரா வந்தது இல்லைங்க. நான் ஒரு ஒரு வாட்டியும் வந்து இனிமேல் ரெகுலரா வருவேன்னு சொல்லுவேன், பட் அது நடந்ததே கிடையாது. ஏன்னா ஒர்க்ல அப்படியே பிஸி ஆயிடுவேன். ஒரு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அப்படியே இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு வரும்போது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல், ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வருது வந்து ஹலீனாக்கா தான். இப்போ வந்து லாக்டவுனுக்கு அப்புறம், லாக்டவுன்ல ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் சைக்கிள் இல்லை, ப்ராப்பர் ஃபுட் ருட்டீன் இல்லை, ப்ராப்பர் ஒர்க் அவுட் இல்லை, அது எல்லாமே இருந்துட்டு இப்போ லாக்டவுன் முடிஞ்ச உடனேவே வந்து அப்படியே ஆப்போசிட், கண்டினியூஸ் ஒர்க்ஸ், கண்டினியூஸ் ட்ராவல், அப்படியானது வந்து ஸ்கின் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்ல வந்து பயங்கரமாக எனக்கு டேமேஜ் பண்ணிடுச்சு. எனக்கு திருப்பியும் வந்து ரொம்ப நாள் ஆக்னி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ திருப்பியும் ஆக்னி ஸ்டார்டட் கம்மிங் அண்ட் என்னோட லெக்ஸ் வந்து ஐ ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஹேட் திஸ் ப்ராப்ளம், ஐ ஹேட் ஸ்ட்ராபெரி லெக்ஸ் சின்ன ரொம்ப ஏர்லியரா. நான் வந்து மீடியா ஸ்டார்ட் பண்ணதுனால ஐ ஸ்டார்டட் வென் ஐ வாஸ் 15. ஸோ அப்போதுலேருந்து வேக்சிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுனால ஐ ஹேட் ஸ்ட்ராபெரி லெக்ஸ். எனக்கு நிறைய லெக்ஸ்ல வந்து இன்க்ரோன் ஹேர்ஸ் இருக்கும், நிறைய ஸ்கார்ஸ் இருக்கும். அண்ட் ஐ யூஸ் டு பி எ ஜிம்னாஸ்ட், ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, நாட் நவ், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஐ யூஸ் டு பி எ ஜிம்னாஸ்ட். ஸோ நிறைய கீழே விழுந்து நிறைய ஸ்கார்ஸ், கால் எஸ்பெஷலி பிலோ மை நீ நிறைய அடி வாங்கியிருக்கேன், நிறைய ஆக்ரோபாட்ஸ் எல்லாம் பண்ணி அது எல்லாமே வந்து தி ஸ்கார்ஸ். எனக்கு என்னோட போஸ்ட் நிறைய ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஸ்கார் வந்தாலும் இட் ஸ்டேஸ் ஃபார் எவர், லைக் ஒரு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு போகாது. அண்ட் மை லெக் ஸ்கார்ஸ் தே ஸ்டேட் ஃபார் ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு அப்படியே இருக்கு. அண்ட் தி ஸ்ட்ராபெரி லெக்ஸ் ஆர் பிக் ப்ராப்ளம். எனக்கு வந்து ஐ லவ் வேரிங் நீலிங் ட்ரெஸ்ஸஸ், பட் அது ஸ்டாக்கிங்ஸ் இல்லாமல் போட முடியாது, பிகாஸ் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் வெரி இன்செக்யூர் அபவுட் மை லெக்ஸ், ஐயோ கால் நல்லா இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நான் யோசித்தேன், ஹலீனாக்கா நான் உங்ககிட்ட கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம ஒரு வாட்டி லெக்ஸுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். ஹலீனாக்கா வந்து ஐ நான் உன்னை திட்டிடுவேன், நீ கிளம்பி வா, என்ன பண்ணலாமான்னுலாம் கேட்குற, நீ கிளம்பி வா நம்ம பண்ணலாம்னு சொன்னாங்க. நான் வந்து ஓகே, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அட்லீஸ்ட் லெக்ஸ் ஆகுது ரெகுலராக ஒரு 5-6 சிட்டிங் ஆகுது போகணும், அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும்னு நினச்சேன். பட் ஒரு 1/2 an hour நான் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சோடனே என்னை எழுப்பி லெக்ஸ் செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து என் கை வச்சு செக் பண்ணும்போது என்னோட கைக்கும் காலுக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது, அந்த அளவுக்கு என்னோட லெக்ஸ் ஸ்டார்ட் க்ளோயிங், ஸ்கார்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 50% ஒரு சிட்டிங்கில் ரெடியூஸ் ஆகுறது வந்து இட் இஸ் நாட் அன் ஈஸி திங் அட் ஆல். தட் டூ ரொம்ப ஸ்பெசிஃபிக்லாம், தே ஆர் நாட் யூஸிங் எனி கெமிக்கல்ஸ். ஐ ஆம் அ வெரி பிக் ரிப்பல்லன் டு கெமிக்கல்ஸ், உங்களுக்கே தெரியும், நான் நிறைய போஸ்ட் போனேன், பட் கெமிக்கல்ஸ் நான் என்றைக்குமே என்டோர்ஸ் பண்ணதே கிடையாது. கெமிக்கல்ஸ் வந்து ஐ ரன் அவே ஃப்ரம் கெமிக்கல்ஸ், தட் இஸ் வாட் ஐ ஆம். எனக்கு ரொம்ப பயம் கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் இமீடியட் ரிசல்ட்ஸ் டெஃபினட்டாக கிடைக்கும், பட் அந்த ரிசல்ட்ஸ் எவ்வளோ நாளுக்கு லாங் லாஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. சேம் வே நமக்கு அது எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் கொண்டு வரணும்னு தெரியாது. ஸோ கெமிக்கல்ஸ்னால எனக்கு பயம். கெமிக்கல்ஸ் இல்லாமல் நமக்கு இவ்வளோ குவிக்காக இவ்வளோ ஸ்டன்னிங் ரிசல்ட்ஸ் தர முடியுமா? அதுவும் ஃபேஸ் ஓகே, ஃபேஸ் வந்து நமக்கு டக்குன்னு கொண்டு வந்துடலாம், ஏன்னா சாஃப்டர் ஸ்கின், சாஃப்டர் டிஷ்யூ எல்லாம் இருக்கிறதுனால க்ளோ டக்குன்னு கொண்டு வந்துடலாம். பட் லெக் இன் அதர் பாடி பார்ட்ஸ், எஸ்பெஷலி லெக், சின்ஸ் இட்ஸ் ஹோல்டிங் த என்டையர் வெயிட் ஆஃப் யூ, லெக்கில் வந்து அவ்வளோ ஒரு க்ளோ, அவ்வளோ ஒரு ஷைன் அண்ட் அவ்வளோ க்யூரிங் இவ்வளோ டக்குன்னு கொண்டு வர முடியுமான்னு எனக்கு நம்பிக்கை ஆனஸ்டாகவே இல்லை. தோ ஹலீனா கப்பிங் சென்டர் அண்ட் ஹலீனாக்கா வந்து நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணால் கூட எனக்கு என்னோட பாடி தெரியும், ஏன்னா நான் கொண்டு வந்த டேமேஜ் வந்து இட் இஸ் நாட் ஒரு 10-15 நாள் பண்ண டேமேஜ் கிடையாது, இட் இஸ் அ டேமேஜ் தட் ஐ ஹவ் டன் டு மைசெல்ஃப் ஃபார் லாங் டைம். ஸோ அவ்வளோ பெரிய டேமேஜ் வந்து யாராக இருந்தாலும் அவ்வளோ டக்குன்னு பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. பட் அஸ் யூஷுவல் வந்து ஹலீனாக்கா வந்து ஒரு மேஜிக் வாண்ட் வச்சிருக்கிற மாதிரி அவங்க வந்து மேஜிக் கப்பிங் ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு நானே வந்து நம்பலை என்னோட கால் பார்த்துட்டு இட் இஸ் மை லெக்னு. I am a person who is very insecure about my legs, but now I am very very confident. இனி ஒரு 2 sitting போனா நான் வந்து ரொம்ப ஈஸியா ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ் ஃப்ளாண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். பிக்மெண்டேஷன் ரிமூவல் சொல்லிட்டு இப்ப நம்ம நிறைய அட்வான்ஸ் ப்ரொசீஜர்ஸ் தான் நீங்க பண்ணது,
பேசிக் அப்படின்றது வந்து நார்மலா கப்பிங்லேயே பண்ணி நம்ம அதை வந்து கப்ல செக்ஷன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபோர் சிட்டிங் ஃபைவ் சிட்டிங் அப்படி வந்து நீங்க கியூர் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி. சோ அட்வான்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்னோட ஃபர்ஸ்ட் லேயரே நம்ம பீல் பண்ணி எடுப்போம். ஓகே, லைக் அ டெர்மா பிளானிங் அந்த மாதிரி ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்கின் பீல் பண்ணி எடுப்போம். இந்த பீலிங் வந்து இட் இஸ் நதிங் டு டு வித் கெமிக்கல் பீலிங். இது வந்து கெமிக்கலா அவங்க பீலிங் உடனே எல்லாரும் வந்து ஓகே எல்லாரும் மாதிரி நினைப்பாங்க. நோ, இட் இஸ் நாட் கெமிக்கல் பீலிங். பீலிங் ஒரு டிராப் ஆஃப் கெமிக்கல் கூட உங்க மேல படாது. அவங்க பீலிங் என்று பீலிங்னு சொல்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட பிளட் சர்க்குலேஷன் நமக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. எவ்ரி டே ஆர் டெட் செல்ஸ் ஷெட். நம்ம தினமுமே நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் வந்து ஷெட் ஆகிட்டே தான் இருக்கும் நமக்கு தெரியாமே. பட் அது வந்து ஒரு லாங் டேர்ம் நம்ம ப்ராப்பர் எக்ஸ்பாலியேஷன் ப்ராப்பர் ஸ்க்ரப்பிங் இல்லைன்னா இட் வில் பில்டப். அந்த பில்டப் லேயரை வந்து கெமிக்கலால எடுக்கிறது ஒரு விதம். பட் உங்க பிளட் சர்க்குலேஷன் ஓனாவே இம்ப்ரூவ் பண்ணி ஓனாவே ஸ்க்ரப்பிங் ஸ்கிராப்பிங் அண்ட் எக்ஸ்பாலியேட்டிங்ல எடுக்கிறது இன்னொரு விதம், நேச்சுரல் ப்ராசஸ். So that is what is being done in natural process moolayama nam and skin na vandu peel panni eduthittu after that neenga show pannirupeenga oru process vandu neenga story la story potturenga. So andha process moolayama nam vandu unga skin na vandu type panni and then and the strawberry legs and the black spots and the pores idala type panni and the dark spots remove pandrathu. So it is a very big deal to remove actually. Normally எனக்கு வந்து ரொம்ப ஹானஸ்டா நான் பண்ண ஹலீனாக்கா கூடவே தான் இருந்தாங்க. நான் சொல்லிட்டே இருந்தேன் பாவம் என்னோட லெக் நான் இவ்வளவு டேமேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பொறுமையா ரொம்ப ஜென்ரலா நம்ம ஒரு கிளினிக் போறோம் எஸ்பெஷலி ஒரு காஸ்மெட்டிக் ப்ராசஸ்க்காக எங்கேயாவது போறோம்னா அவங்க ஆரம்பத்திலேயே நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இல்லை நீங்க இவ்வளோ இவ்வளோ மோசமா வச்சிருக்கீங்கன்னு கேட்டுருவாங்க. ஏன் இவ்வளோ இவ்வளோ டேமேஜா இருக்குன்னு கேட்டுருவாங்க. நமக்கு ஆல் அப்பவே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் ஆயிடும், ஐயோ சரி பண்ண முடியாதோ அப்படின்னு. இங்க வந்து அப்படி இல்லை, நான் அவ்வளோ டேமேஜா இருக்கேன். அவங்க ஒரு வார்த்தை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லாம ரொம்ப பொறுமையா தே டுக் ஆல்மோஸ்ட் 1.5 hours டு ஸ்கிராப் எவ்ரி சிங்கிள் டெட் செல் அவுட் ஆஃப் மீ. எனக்கு அது இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். அவங்க பெண்ட் பண்ணி பண்ணும்போது எனக்கே பாவமா இருந்துச்சு. பட் தேவர் வெரி ஸ்வீட். ஒரு முகம் சுழிப்பு இல்லாம ஒரு ஒரு இதுவும் காமிக்காம தே ரியலி மேட் மீ ஃபீல் லைக் ஓகே இது வந்து ரொம்ப காமன், எல்லாத்துக்கும் நடக்கிறது தான், நீங்க அவ்வளவு ஃபீல் பண்ண வேணாம். அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பி ஃபைண்டிங் இட் எனிவேர். யா, ஆஃப் கோர்ஸ். சி, நம்ம அதுக்காக தான் வர்க் பண்றோம். சோ அப்படின்றப்பல உங்களை மோட்டிவேஷன் பண்றதுதான் நம்மளோட மெயின் கோலா இருக்கணும். உங்களை நெகட்டிவ் பண்ணி உங்களை டாமினேட் பண்ணி உங்கள்ட்ட இருந்து நம்ம இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதை விட ஏ இது சீக்கிரமா சரி பண்ணிடலாமா ஏன் ஒன்னும் பண்ணல அப்படின்றது பாசிட்டிவ். சோ அது பண்ணாலே மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காவே வந்து பில்டப் ஆகும். அண்ட் தென் சிங்கிள் சிட்டிங்ல 50% ஆஃப் ரிலீஃப் நம்ம ஷோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிளீன் போல்டு. கரெக்ட், அவ்வளவுதான். நான் வந்து வரும்போது யோசிச்சேன் சரி இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா இருக்கும் இனி எப்படியும் ஒரு 1 week இல்ல ஒரு 3-4 days திருப்பி வர சொல்லுவாங்க நம்ம எப்ப ஃப்ரீயா இருப்போம் இருக்கோமா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். பட் அக்காட்ட நெக்ஸ்ட் போன் அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு ஸ்கூல் போன அடுத்து லீவ் கேக்குறது. ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் நான் நெக்ஸ்ட்ன்னு கேட்பேன். பட் ஒரு 2 வாட்டி வருவேன், 3வது வாட்டி வந்து ஒர்க் பிஸி ஆகிடும் மறந்துடுவேன். ஆனஸ்டா மறந்துடுவேன். சோ அக்கா கிட்ட திட்டு வாங்குவேன் அதுக்கு. நீங்க ரெகுலரா வந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கலாம் தெரியுமா, நீங்க இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல ஒரு 6 months ஒரு வாட்டியோ வராம ஒரு ரெகுலரா முடிச்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு க்ளோவா இருக்கும், நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நான் திட்டு வாங்குவேன். சோ இந்த வாட்டி திட்டு வாங்க கூடாதுன்னு ரொம்ப அப்படியே பயந்துட்டே தான் அந்த க்வெஸ்சன் கேட்டேன். நெக்ஸ்ட் எப்போ வரட்டும், நீங்க 15 days வாங்க அப்புறம் வாங்க போதும் அப்படின்னாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு 4-5 sittings கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து அட்வான்ஸ் தெரப்பிஸ் மூலமா ஒரு சிட்டிங்லயே தராங்க. இந்த எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் வந்து உங்களுக்கும் டெஃபினட்டா கிடைக்கணும். மணி மைண்டடா நம்ம ஊர்ல நிறைய பேர் நிறைய விஷயம் பண்றாங்க. பியூட்டி கம்ஸ் இட் அ காஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் ஹியர் அட் ஹலீனாஸ் கப்பிங் தெரப்பி ஐ நெவர் சீன் ஹலீனாக்கா ஆகட்டும் அண்ணா ஆகட்டும் தேவ் நெவர் பின் மணி மைண்டட் அண்ட் ஐ டோன்ட் திங்க் தேல் எவர் பி மணி மைண்டட். அவங்களுக்கு வந்து காஸ்ட் ஒரு ஃபேக்டரா இருந்ததே கிடையாது. அண்ட் இப்பவும் இவ்வளோ டெவலப் ஆயிருக்காங்க, இவ்வளோ ரீச் இருக்கு. அவங்க நினைச்சா இன்னும் வந்து பெட்டர் ஸ்பேசஸ் கொண்டு போகலாம், நிறைய பிரான்ச்சஸ் கொண்டு போகலாம். பட் தேர் மோட்டோ இஸ் டு ப்ரொவைட் த பெஸ்ட் அட் பெஸ்ட் பாசிபிள் காஸ்ட். ஸோ எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் உங்களுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ப்ளீஸ் டூ கம் விசிட் ஹலீனாஸ் கிளப்பிங் சென்டர். நெவர் திங்க் மணி இஸ் அ பேரியர். இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் அண்ட் கஸ்டமர் இஸ் அ கிங்ன்றதுலாம் தாண்டி யூ பீங் ஹாப்பி இஸ் தியர் ஹாப்பினஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி சென்னையில் ஃபர்ஸ்டாக நான் பார்க்குறாள் ஹலீனாக்கா அண்ட் ஹலீனாக்கா சஸ்பெண்ட் ஒன்லி. ஸோ ப்ளீஸ் டூ கம், ப்ளீஸ் டூ விசிட் ஹலீனாஸ் கப்பிங் தெரப்பி.
தேங்க்யூ.